நூலினை நுகர்வோம் ஆத்ம நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம வந்து ஐயாவோட கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற புக்கை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஏற்கனவே நம்ம 7 சாப்டர் ரிவ்யூ பண்ணிட்டோம். மன துயரங்களிலிருந்து விடுபட முடியுமா, மன இயக்கத்தின் பங்கு, கனவு பொருளும் நனவு பொருளும், பிரச்சனைகளின் மூலம் எது, மனோரீதியான விடுதலை சாத்தியமா, நமது அறிவும் நம்பிக்கைகளும், மனதை ஆய்வது எப்படி அப்படிங்கிற 7 சாப்டர் வந்து நம்ம ஏற்கனவே ஆய்வு செஞ்சிட்டோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மன துயரத்தின் ஆணிவேர், மறுதலிக்கும் மனோபாவம், அனுபவத்தின் ஆயுள், 8, 9, 10 இந்த 3 சாப்டரையும் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இப்ப வந்து மொதல் 2 சாப்டர்ல உள்ளத நான் சொல்றேன். அதாவது மனதை எப்படி ஆய்வு செய்ய போறோம் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம். அதாவது மனதை எந்த வழியில ஆய்வு செய்ய போறோம், மனதோட எந்த அம்சத்தை ஆய்வு செய்ய போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது ஏற்கனவே பார்த்தத நான் சொல்றேன். அதாவது எதையுமே நம்ம பிளைண்டா அக்செப்ட் பண்ண மாட்டோம் இல்லையா, அதனால நம்பிக்கை வழி. இப்ப வந்து விஞ்ஞான உலகத்துல இருக்கிறதுனால எதையும் நம்ம நம்பிக்கை அடிப்படையில நம்ம ஒத்துக்க முடியாது. அதனால மனோரீதியான அறிவு வழியுடன் கூடிய மனோ தத்துவ ரீதியா தான் நம்ம ஆய்வு செய்ய போறோம் மனசை. சரி, அதுக்கு என்ன காரணங்கிறதும் நம்ம பார்த்தோம். ஏன்னா இந்த விஞ்ஞான உலகத்துல அதுதான் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு, யதார்த்தமாவும் இருக்குது. இன்னொன்னு, அந்த மனசோட எந்த அம்சத்தை ஆய்வு செய்ய போறோம்னு பார்த்தோம். அதாவது மனசுல 2 அம்சம் இருக்கும், ஒண்ணு இன்பம், இன்னொன்னு துன்பம். அதுல இன்பத்தை நம்மளுக்கு ஆய்வு செய்யறதுக்கு வேலை இல்லை. ஏன்னா இன்பத்தை நம்ம வந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்க மாட்டோம், துன்பத்தில இருந்துதான் நம்ம விடுபடணும்னு நினைப்போம். அதனால மனதோட துன்பம்ங்கிற அம்சத்தை நம்ம ஆய்வு செய்ய போறோம். அதாவது மனதை ஆய்வது எப்படி அப்படிங்கிற சாப்டர்ல தான் நம்ம எந்த வழியில ஆய்வு செய்ய போறோம், எந்த அம்சத்தை ஆய்வு செய்ய போறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, மன துயரத்தின் ஆணிவேர் எது அப்படின்னு பார்ப்போம். இந்த மன துயரத்தின் ஆணிவேர் எது அப்படின்னு ஏன் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஸ்வெட்டர் பின்னுறோம். சொட்டர் பின்னும்போது பல நூல்களை வச்சு பல கலர்ல பல நாட்களை நம்ம செய்வோம். ஆனா அதுல ஒரு நூலை கரெக்டா எடுத்துட்டா அந்த சொட்டர் பூரா ஒரே நூலா மாறிடும். அதே மாதிரி நம்ம மன துயரத்தோட ஆணிவேர் என்ன அப்படிங்கிறத அடையாளம் கண்டு அதை அப்புறப்படுத்திட்டோம்னா, அதாவது இந்த சொட்டர் நூலை ஒரு கரெக்டான நூலை உருகிற மாதிரி அதை அடையாளம் கண்டு அதை அப்புறப்படுத்திட்டோம்னா நம்ம வந்து மன துயரத்திலிருந்து விடுபடலாம். அதாவது எல்லா பயம் கவலை அனைத்து மனோரீதியான பிரச்சனையிலிருந்தும் நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம மன துயரத்தின் ஆணிவேர் எது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது மன துயரத்தோட ஆணிவேரை ஏன் பார்க்க போறோம், அப்ப அதோட அடித்தளத்தை நம்ம அடையாளம் கண்டு அதை அப்புறப்படுத்திட்டோம்னா நம்ம எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளியே வந்துடலாம். அதுக்காக தான் நம்ம மன துயரத்தின் ஆணிவேர் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேயா? இதுல என்ன நம்ம என்ன இன்னும் கண்டுபிடிக்க போறோம், பார்க்க போறோம் அப்படின்னா, மன துயரம் என்றால் என்ன, இந்த மன துயரம் ஏன் ஏற்படுகிறது, அந்த மன துயரம் எப்படி ஏற்படுது, இது மூணும் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மன துயரம் என்றால் என்ன, மன துயரம்னா என்ன, அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். நம்மகிட்ட வந்து ஒரு மிக விலை உயர்ந்த பொருள் ஒன்று இருக்கு, அது ரொம்ப விருப்பமானது, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள், அது ரொம்ப காஸ்ட்லி பொருள். அது வந்து அழிஞ்சிருச்சு அல்லது சேதம் அடைஞ்சிருச்சு அல்லது காணாம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி அந்த பொருள் அழிஞ்சு போன உடனே நம்மளுக்கு ஒரு மனசுல ஒரு கஷ்டம் வரும்.
அதாவது அந்த பொருள் அழிந்து போனது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அந்த பொருள் அழிஞ்சு போயிருச்சு. ஆனா நம்ம மனசு என்ன நினைக்குது அப்படின்னா, அது அழிஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நம்ம மனசு நினைக்குது. அதாவது நம்மளோட மன விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த விலையுயர்ந்த பொருள் நம்மளுக்கு விருப்பமான பொருள் இல்லையா, அதனால அது அழிந்திருக்க கூடாது அப்படின்னு நம்மளுக்கு மனசு நினைக்குது. அப்ப இல்லாத ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு நம்மளோட மனசு எதிர்பார்க்குது. இந்த எதிர்பார்ப்பு நிலைதான் மன நெருக்கடி. அதாவது யதார்த்தம் என்னன்னா, யதார்த்தத்துல அந்த பொருள் அழிஞ்சு போயிருச்சு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பொருள் அழிஞ்சு போயிருக்க கூடாது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப இந்த மனசுக்கு ஒரு நெருக்கடி வரும். அப்ப மனசுல ஏற்படக்கூடிய உராய்வு, அதுக்கு பேரு தான் என்ன, மன துயரம் அப்படின்னு பேரு. அதாவது இல்லாத ஒண்ணு இருக்குது அப்படின்னு மனசு நினைக்கிறது, இருக்கிற ஒண்ணு இல்லாம போகணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து மன நெருக்கடி. இதனாலதான் மன துயரம் ஏற்படும். ஏன் ஏற்படுதுன்னா இதுதான் காரணம். நம்ம மனசு எதிரா விருப்பத்தை வச்சிருக்கு. இப்ப இருக்கிற பொருள் இல்லாம போகணும் அப்படின்னு நினைக்கிறதும் வந்து எதிர்மறையான விருப்பம், அதாவது யதார்த்தத்துக்கு எதிர்மறையான விருப்பம். இல்லாத ஒண்ணு இருக்கணும்னு நினைக்கிறதும் நம்மளோட விருப்பம், எதிர்மறையான விருப்பம். இந்த மாதிரி முரண்படும் போது நம்மளுக்கு வந்து மன நெருக்கடி ஏற்படுது. இந்த மன நெருக்கடிக்கு பேர் தான் மனத்துயரம் பேரு. அது எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லி, ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப அந்த மனத்துயரம் எப்படி ஏற்படுது, எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டா, அதாவது நம்ம இப்ப உடம்புல வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு தாக்கம் இருந்ததுன்னா நமக்கு அது தெரியும். அதாவது உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து ஒரு நெருப்பை தொடுறோம், நெருப்பை தொடும் போது நம்ம கை சுட்டுரும் இல்லையா. அப்ப நம்ம கை வந்து நெருப்போட தொடர்புல இருக்கும்போது அது சுடுது. அந்த நெருப்புல இருந்து கையை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுடாது. அப்ப நம்ம நெருப்போட தொடர்புல இருக்கும்போதுதான் நமக்கு அந்த கஷ்டம் இருக்கு. மத்த நேரத்துல அது சுடுறது இல்ல. ஆனா நம்ம விரும்பின பொருள் அழிஞ்சு போயிடுச்சு இல்லையா, அதுக்கும் நமக்கும் எப்படி தொடர்பு இருக்கு? இப்ப வந்து நெருப்ப தொடும் போது நம்மளுக்கும் நெருப்புக்கும் தொடர்பு இருக்கு. ஆனா நம்ம வாங்கின விலையுயர்ந்த பொருள் ஒண்ணு இருக்குது, அது அழிஞ்சு போயிருச்சு இல்லையா, அதுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? அது தனியா தானே இருக்கு, அது பிசிக்கலா நம்மள்ட்ட கான்டாக்ட்ல இல்லை இல்லையா. அப்ப அது எப்படி நம்மளுக்கு மன துயரத்தை ஏற்படுத்துது? கை சுட்டுதுன்னா வலிக்கும், மன துயரம் வரும். இது எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டா, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு பொருளை நம்ம பார்க்கறோம் அப்படின்னா நம்ம மனம்ங்கிற கண்ணாடி வழியா தான் நம்ம பார்க்கறோம். ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம மனதுல ஒரு கருத்துருவம் கொடுத்துதான் அந்த பொருளை பார்க்கறோம். அதாவது மலர்னா இப்படிதான் இருக்கும், சோ மலர மலர்னும் மரத்தை மரம்னு நம்ம ஒரு கருத்துருவம் கொடுத்து பாக்குறோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம விலை உயர்ந்த பொருள் இருக்கு இல்லையா, அழிஞ்சு போன பொருள், அதையும் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு கேட்டா, நம்ம மனசுல ஒரு கருத்துருவம் வச்சு அந்த விலை உயர்ந்த பொருளை நம்ம மனதோட அம்சமாக்கி தான் நம்ம அதை பாக்குறோம். அப்ப அந்த பொருளை நம்ம ரொம்ப விரும்புறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய மன அம்சத்துல உள்ள அந்த பொருளை தான் நம்ம விரும்புறோம். அதாவது நம்முடைய மன அம்சத்தை நம்ம விரும்புறோம். மனதுல ஒரு அம்சம் இருக்கு, அது வந்து அந்த பொருளை ரொம்ப விரும்புது. சோ அந்த விரும்பிய பொருள் மனதுல அம்சமாக்கப்பட்டு அது விரும்பிய நிலையில இருக்கு. ஆனா யதார்த்தத்துல என்ன, அந்த பொருள் வந்து அழிஞ்சிருச்சு, அதுதான் உண்மை. அந்த பொருள் அழிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிறது உண்மை. அதையும் நம்ம மனசு மூலமா தான் அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்பதான் அழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லையா. ஆனா நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்னா, மனதோட அம்சமாக்கி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற விருப்பமும் மனதோட அம்சமும்.
அது எல்லாமே மனசுல தான் இருக்கு. அதாவது நம்ம விரும்பிய பொருள் வந்து மனதுல அம்சமாக்கப்பட்டு மன அம்சத்தை நம்ம விரும்புறோம். யதார்த்தத்துல அந்த பொருள் அழிஞ்சிருது, அழிந்து விட்டது. அதையும் மனசோட அம்சமாக்கி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது வந்து அழிஞ்சிருக்க கூடாது அப்படின்னும் நம்ம விருப்பம் இருக்கு இல்லையா? அப்ப இந்த மனசுல வந்து ஒண்ணுக்கு ஒண்ணும் முரண்பாடு ஏற்படும். மனசுல ஒண்ணுக்கு ஒண்ணும் முரண்பாடு ஏற்பட்டு உராய்வு ஏற்படும். இப்படித்தான் அந்த மன துயரம் ஏற்படும். இப்ப மன துயரம் என்றால் என்னன்னு பார்த்துட்டோம், ஏன் ஏற்படுதுன்னு பார்த்துட்டோம், எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தோம். எப்படி ஏற்படுது அப்படின்னா, மனசுலேயே முரண்பாடான விருப்பங்கள் இருக்கிறதுனால மனத்துயரம் ஏற்படும். சரி, அடுத்தது நம்ம என்ன செய்யறோம்? மனத்துயரம் வந்துருச்சு, மனத்துயரம் வந்ததுதான் யதார்த்தம். அதையாவது நம்ம ஏத்துக்கிறோமான்னா அதுவும் கிடையாது. அந்த மனத்துயரமும் நமக்கு பிடிக்கல. ஏன்னு கேட்டா, மனத்துயரம் வந்த உடனே நம்மளுக்கு மனவேதனை வந்துருச்சு. அப்ப இந்த மனவேதனையை நம்ம தாங்க முடியல. அப்ப மன துயரத்தையும் நம்ம வெறுக்கிறோம். இந்த மன துயரத்துல இருந்து எப்படா விடுபடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப மன துயரம்ங்கிறது இப்போதைய யதார்த்தம் இல்லையா? மன துயரமா இருக்கு, அதுதான் யதார்த்தம். அதுவும் நம்மளுக்கு பிடிக்கல. ஏன்னா அது வேதனைய கொடுக்குது இல்லையா? அதனால அந்த யதார்த்தத்தையும் நம்ம மறுதளிக்கிறோம். முதல்ல பொருள் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது யதார்த்தம். அது அழிஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற நம்ம விருப்பத்தின் மூலம் அதை மறுதளிக்கிறோம். எதை மறுதளிக்கிறோம்னா, பொருள் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத அழிஞ்சிருக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், அதை மறுதளிக்கிறோம். ரெண்டாவது மன துயரம் வந்திருக்கு இல்லையா, இந்த மன துயரமும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப இந்த மறுதளிக்கும் மனோபாவம் தான் மன துயரத்தோட ஆணிவேர். இப்ப மன துயரத்தோட ஆணிவேர் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இல்லாததை இருக்குன்னு நினைக்க கூடாது, இருக்கிறத இல்ல நினைக்கிறது வந்து மறுதளிப்பு மனோபாவம். சோ இந்த மறுதளிப்பு மனோபாவம் தான் மன துயரத்துக்கு காரணமா இருக்கு. சரி, இந்த மறுதளிப்பு எது மன துயரத்துக்கு காரணமா இருக்கோ, மறுதளிப்பு மனோபாவம் தானே காரணமா இருக்கு. அதையே நம்ம மன துயரத்தை மாற்றி அமைக்கிறதுக்கும் நம்ம கூப்பிடுறோம். அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா, சரி மறுதளிப்பு மனோபாவம் இல்லைன்னா நம்மளுக்கு மன துயரம் இருக்காது. அதனால மன துயரம் மறுதளிப்பு மனோபாவம் நமக்கு எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். மறுதளிப்பு மனோபாவமே நமக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுவும் ஒரு வகையான மறுதளிப்பு மனோபாவம். மறுதளிப்பு இல்லாமல் இயங்குவதுதான் சரி அப்படின்னு நம்ம நினைச்சு மறுதளிப்பு மனோபாவத்தையும் நம்ம மறுதளிக்கிறோம். சோ இப்படிதான் இந்த மறுதளிக்கும் மனோபாவம் அப்படிங்கிற இயக்கம் நம்மளை வந்து முட்டாளாக்கி தன்னோட சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுது. இந்த மறுதளிக்கும் மனோபாவம் தான் நம்மளை முட்டாளாக்கி அதோட சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுது. அப்ப மன துயரத்தின் ஆணிவேர் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மறுதளிக்கும் மனோபாவம், இதுதான் மன துயரத்தோட ஆணிவேர். அதாவது யதார்த்தத்துல என்ன நடந்தாலும் அதை வந்து நம்ம மறுக்கிறது, அது இருக்கக்கூடாது அப்படி நம்ம விரும்புறது, அதை ஏத்துக்கொள்ள முடியாம தவிக்கிறது, இதுக்கு பேர் தான் மறுதளிக்கும் மனோபாவம். இதுதான் மன துயரத்தின் ஆணிவேர். சரி, அடுத்த சாப்டர் என்னன்னா மறுதளிக்கும் மனோபாவம், அதை பத்தி நம்ம ஆய்வு செய்யப்படுறோம். இப்ப மறுதளிக்கும் மனோபாவம் தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் நம்ம நினைச்சிட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த மறுதளிக்கும் மனோபாவம்னா என்ன, அது ஏன் நம்மளை இப்படி ஆட்டி படைக்குது, அதோட கோர பிடியிலிருந்து நம்ம எப்படி விடுதலை ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கிறோம். அதாவது நம்ம ஏன் மறுதளிக்கிறோம்? நம்ம எந்த காரண காரியம் இல்லாம எதையும் நம்ம கண்மூடித்தனமா செய்ய மாட்டோம் இல்லையா? அப்ப எதையோ ஒண்ணு மறுதளிக்கிறோம் அப்படின்னா அது நடந்தது சரியில்லைன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா?
நம்ம மறுதளிக்கிறது தான் சரி அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ஏன் அப்படி எண்ணுறோம், ஏன் அப்படி செயல்படுறோம் அப்படின்ட்டு, நம்மளுக்கு பிடிக்காத சம்பவம் நடந்துட்டா அது நடந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். பிடிக்காத சம்பவம் இனிமே நடக்க போகுதுனாலும் நம்ம அதை மறுதளிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து, இப்ப நல்ல வருவாய் வரக்கூடிய ஒரு ஃபேமிலியில நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் நம்ம, சூழ்நிலையில சில மாறுதல் ஏற்பட்டு வருவாய்க்கு தடங்கள் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அதை நினைச்சே நம்மளுக்கு மன கஷ்டம் வந்துருது, வரவே இல்லை, ஆனா வந்துருமோ அப்படின்னு பயந்து நம்ம வர வர இருக்கக்கூடிய சூழ்நிலையை மறுதளிக்கிறோம். புரியுது? அதாவது மறுதளிப்பு மனோபாவம்னா என்னன்னா, நமக்கு பிடிக்காதத மறுதளிக்கிறோம், அதுதான். அப்ப மறுதளிப்புக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு, வேண்டுதல் வேண்டாமை, விருப்பு வெறுப்பு. நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம மறுதளிக்க மாட்டோம், பிடிக்காததான் நம்ம மறுதளிக்கும் எப்பவுமே, இல்லையா? எவையெல்லாம் பிடிச்சமானது, எவையெல்லாம் பிடிக்காதது, அதை நம்ம பார்க்கணும். இப்ப எதெல்லாம் நமக்கு பிடிச்சது, எதெல்லாம் நமக்கு பிடிக்காது, நமக்கு எதெல்லாம் இன்பமா இருக்கோ அதெல்லாம் பிடிச்சது, எதெல்லாம் துன்பம் தருதோ அது பிடிக்காது, இல்லையா? எல்லாத்துக்கும் உள்ளதுதான் அது. அதாவது இன்பம் இருந்ததுன்னா அதை நம்ம தக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா துன்பம் வந்ததுன்னா உடனே அது போயிடணும்னு நினைக்கிறோம். துன்பம் இல்லாத நிலை வேணும் அப்படிங்கறதுதான் எல்லாரோட விருப்பமா இருக்கு. இது ஏன் இப்படி இருக்குது? அதாவது இன்பம் தான் எல்லாத்துக்கும் பிடிக்குது, துன்பம் பிடிக்க மாட்டேங்குது, என்ன காரணம்? நம்ம வந்து சாதாரணமா நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய நிகழ்வுகள் நடக்கும் இல்லையா? அதாவது வாழ்க்கைங்கிறதே பல நிகழ்வுகளோட தொகுப்பு தான். அப்ப அப்படி நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் நம்ம கவனத்தை ஈர்க்காது, நம்மளுக்கு ஞாபகமும் இருக்காது, மனசுல இடமும் பிடிக்காது. அதெல்லாம் சாதாரண நிகழ்வுகளா இருக்கும். இப்ப நேத்து என்ன நடந்தது, என்ன சாப்பிட்டோம், யாரு வந்தாங்க, என்ன சொன்னாங்க, அதுல நேத்து உள்ளதே பாதி மறந்து போயிடும். இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது எதுவுமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. அந்த நிகழ்வுகள் எல்லாமே தன்னால் நமக்கு கடந்து போயிடும், நம்ம கவனத்தை ஈர்க்காது. அப்ப நம்ம கவனத்தை எது ஈர்க்குது அப்படின்னு கேட்டா, இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளும் துன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளும் தான் நம்ம கவனத்தை ஈர்க்கும். இப்ப சாதாரணமா ஒரு ஸ்கூல்ல டீச்சர் கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க, நிறைய பேட்ச் போய்கிட்டே இருக்கும், ஆனா அந்த டீச்சருக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஞாபகம் இருக்காது. ரொம்ப நல்லா படிக்கிற பையனை ஞாபகம் இருக்கும், ரொம்ப மக்கா இருக்க பையனை ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் நமக்கு ஞாபகம் இருக்குது. அதாவது இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் ஞாபகம் இருக்கும், துன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளும் ஞாபகம் இருக்கும். இதுல இன்பத்தை ஏன் நம்ம பிடிச்சமானதை தக்க வைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இன்பமான நிகழ்வு வந்து நமக்கு பிடிச்சிருக்கு, பிடித்தமான நிகழ்வுனாலே அது இன்பம் தரக்கூடிய நிகழ்வு, அதை வந்து நம்ம தக்க வைக்கணும்னு முயற்சி செய்யறோம். ஏன் தக்க வைக்கணும்னு முயற்சி செய்யறோம்னா, இன்ப நிகழ்வுகள் நடக்கும்போது நம்மளுக்கு மனசுல போராட்டம் எதுவுமே இருக்கு, மனதுல போராட்டம் இருக்காது, அதனால அதை நம்ம மறுதளிக்க மாட்டோம், அதை ஏத்துக்குவோம். நம்ம அதை ஏத்துக்கிறது நம்ம மனசுக்கு எளிமையா இருக்கு, இன்பத்தை அதை மாற்றி அமைக்கணுங்கிற முயற்சி அங்க தேவையில்லை, நம்மளுக்கு இன்பம் தருது, அதனால நம்ம பாடு இருந்துக்கிறோம், அதை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வராது. ஆனா துன்பத்துக்கு காரணமான நிகழ்வு ஏற்படும் போது நம்ம உடனே மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் அப்படி நினைக்கிறோம்? துன்பத்துக்கு காரணமான நிகழ்வு வரும்போது நமக்கு மனதுல ஒரு வலி ஏற்படும், மனதுல ஒரு வலி ஏற்படுத்தி அதை உடனே அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அது துன்பத்தில இருந்து விடுபடணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு இருக்கு. அதாவது இந்த துன்பகரமான நிகழ்வு நீடிக்கவே கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
இப்ப என்ன பார்த்தோம், மறுதலிப்பு மனோபாவத்துக்கு என்ன காரணம் பார்த்தோம் இல்லையா, என்ன காரணம் பார்த்தோம், பிடிச்சது பிடிக்காதது, வேண்டியது வேண்டாதது, விருப்பு வெறுப்பு. விருப்பமான காரியம் நமக்கு பிடிக்கும், பிடிச்சமான காரியம் நம்மளுக்கு இன்பத்தை தருவோம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தோம். இப்ப இன்னொரு கோணத்திலே நம்ம பார்க்கலாம், அதாவது என்னன்னு கேட்டா, நடந்த நிகழ்வு வந்து சரி அப்படின்னு தோன்றுச்சுன்னா நம்ம அதை விரும்புவோம், தவறு அப்படின்னு தோன்றுச்சுன்னா நம்ம மறுதலிப்பு இல்லையா. நம்மளோட மனசுக்கு எது தவறு அப்படின்னு தோன்றுச்சுன்னா அதை வெறுத்து நம்ம மறுதளிச்சிடும், சரி அப்படின்னு தோன்றத விரும்புவோம், விரும்பி அதை ஏத்துக்கும் இல்லையா. சோ இந்த நியாயத்தோட அடிப்படையில தான் மறுதளிப்பு மனோபாவமே உயிர் வாழும். எந்த நியாயத்தோட அடிப்படையில, தவறுங்கிறத வெறுத்து மறுதளிக்கிறது, சரிங்கிறத விரும்புறது, நம்மளுக்கு வேணுங்கிறது எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கிறது, வேண்டாதது உடனே போயிடணும்னு நினைக்கிறது, நமக்கு விருப்பமானது இருக்கணும்னு நினைக்கிறது, வெறுப்பா இருக்கிறது உடனே போகணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி எண்ணங்களால தான் நம்மளுடைய மறுதளிப்பு மனோபாவம் உயிர் வாழும். இப்ப இந்த மறுதளிப்பு மனோபாவத்துக்கு இதுதான் சரி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட, நியாயமான காரணங்கள் இருந்தா கூட, எல்லா நேரத்திலையும் அது அறிவுடைமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன அறிவுடைமை இல்லைன்னா, நடந்து முடிஞ்ச ஒண்ணு நடக்க கூடாது அப்படின்னு எப்படி நினைக்க முடியும், அழிஞ்ச பொருள் வந்து அழிஞ்சு போயிடுச்சு இல்லையா, அதுதான் யதார்த்தம், அது இல்ல அப்படி நம்ம இருக்கணும் 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 நினைச்சிட்டு இருக்கிறது வந்து அறிவுடைமை ஆகாது இல்லையா, அறிவுடைமை ஆகாது. அதனால அந்த அதை விட்டுறணும், எல்லா நேரமும் நம்மளுக்கு சரியா இருக்கிறது எப்பவுமே நடக்காது. அதனால இந்த மறுதளிக்கும் மனோபாவம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்னு இப்ப அறிவு கண்டுபிடிச்சிருச்சு. உடனே அறிவு என்ன சொல்லுது, இந்த மறுதளிப்பு மனோபாவம் இல்லாத நிலை வேணும் அப்படின்னு, இல்லாத நிலை வேணும்னு சொல்லியாச்சுனாலே அதை திருப்பி மறுதளிக்குதுன்னு அர்த்தம். அப்ப மறுதளிப்பு மனோபாவத்தை மறுதளிப்பதும் மறுதளிப்பு மனோபாவம் தான். சரி இப்படி போய்கிட்டே இருக்க, இதுக்கு என்னதான் தீர்வு, அதை நம்ம எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறது தான் அடுத்த சாப்டர்ல நம்ம பார்க்குறோம். அது வந்து அனுபவத்தின் ஆயுள், அனுபவத்தின் ஆயுள் அப்படிங்கிறதுல என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டா, மனதுல அனுபவம் எப்படி ஏற்படுது, ஏன் துயரம் நீண்ட காலம் இருக்கு, மனதுல அனுபவங்கள் எப்படி நம்மளுக்கு ஏற்படுது, அந்த துயரம் ஏன் நம்மளுக்கு நீண்ட காலமா நீடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி அதுக்கு வந்து இன்னொரு கண்ணோட்டத்துல நம்ம ஆய்வு செய்யறோம். அதாவது ஒருத்தர் வந்து கங்கை ஆற்றுல 2 தடவை குளிக்க முடியாது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதுக்கு என்ன காரணம், கங்கை ஆறு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், இப்ப குளத்து நீர் வந்து தேங்கி இருக்கும், குளத்துல கிணத்துல அதுல வந்து தண்ணீர் வந்து தேங்கி இருக்கும், ஆனா ஆற்று நீர் வந்து தேங்காது ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப ஒரு வினாடியில அந்த அந்த ஆத்துல குளிச்சிட்டோன்னு வச்சுங்க, அடுத்த வினாடியே அந்த ஆறு அந்த தண்ணி போயிடும், அடுத்த தண்ணி தான் வந்துட்டு இருக்கும். அதை தான் என்ன சொல்றதுன்னா, நம்ம கங்கை ஆற்றுல 2 முறை குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு இங்க உதாரணத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, நம்முடைய மன உணர்வும் இப்படிப்பட்டதுதான், நம்முடைய மன உணர்வு, அதாவது இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி அது ஆறு மாதிரி ஓடிக்கொண்டேதான் இருக்கும், அதை நம்ம இருத்தி வைக்க முடியாது, அதுதான் அதோட இயல்பு. ஆனா எல்லா மன அனுபவங்களும் அதை புதுப்பிக்கப்பட்டாலொழி அதுக்கு இருப்பு நிலை கிடையாது, அதாவது இருப்பு நிலை கிடையாதுன்னா அது இருக்காது மனசுல, அந்த அனுபவங்கள் வந்து போயிட்டே இருக்கும், நம்மளா அதை புடிச்சு அதுக்கு ஒரு ரினியூ பண்றோம்னு சொல்றோம்ல, அதை புதுப்பிச்சாதான்
அதுக்கு இருப்பு நிலை இருக்கு. எப்படின்னு கேட்டா, நம்ம வந்து நம்மளுக்கு வரக்கூடிய அனுபவங்களை மனோ ரீதியா எதிர்த்து போராடுறோம். மனோ ரீதியா எதிர்த்து போராடும் போது அந்த அனுபவத்துக்கு நம்ம உயிர் கொடுக்கணும். அந்த அனுபவத்துக்கு உயிர் கொடுக்கணும். அப்படி உயிர் கொடுத்து கொடுத்துதான் நமக்கு அந்த அனுபவம் வந்து ரொம்ப நீண்ட காலம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மன இயல்பு இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மன இயல்பு இருக்காது. அவங்கவுங்க மன இயல்புக்கு ஏற்ற மாதிரிதான் அவங்கவுங்களுக்கு அனுபவம் ஏற்படும். மன இயல்புக்கு ஏற்ற மாதிரிதான் அவங்கவுங்களுக்கு மன அனுபவம் ஏற்படும். இந்த மன இயல்பு வந்து ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டது, அது வந்து இயற்கையானது. மன வடிவமைப்பு இயற்கையானது. அதை எதிர்த்து போராடும் போது மட்டும்தான் நமக்கு அந்த அனுபவம் வந்து திருப்பி திருப்பி வந்து நம்மளை துன்பத்துக்கு உள்ளாக்குது. எதிர்த்து போராடும் போதுதான். இல்லைன்னா அந்த அனுபவம் என்ன ஆகும் அப்படின்னா வரும், அது பாடு போயிடும். அதாவது ஒவ்வொரு மன அனுபவத்துக்கும் ஆயுள் வந்து அரை வினாடிதான் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. எல்லா அனுபவங்களும் உணர்வுகளும் நம்ம மனசுல வந்துட்டு போறது வந்து அரை வினாடிதான். ஆனா நம்ம அதை என்ன செய்யறோம், புதுப்பிச்சு புதுப்பிச்சு அத ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி நம்ம ஆக்கிக்கிறோம். ஒரு மாய சுழற்சி, மாய சுழற்சியினால அது வந்து தொடர் அனுபவம் மாதிரி தோன்றுது நமக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நம்மளுக்கு வந்து இந்த விலை உயர்ந்த பொருள் அழிஞ்சு போச்சு இல்லையா, அது வந்து ஒரு நிகழ்வு. இப்ப நமக்கு அது தெரிய வருது, இந்த விலை உயர்ந்த பொருள் அழிஞ்சு போச்சு அப்படின்னு தெரியும். உடனே நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம், இது அழிஞ்சிருக்க கூடாது, இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம விடுறது இல்ல. அது திருப்பி திருப்பி மறுதளிக்கிறது. அதாவது அதை பற்றிய சிந்தனை, ஐயா சொல்றாங்க இல்லையா, தாட்ட திங்கிங்க மாத்தக்கூடாதுன்னு. ஒரு தாட் வருது, அதுதான் எண்ணம். அதாவது விலை உயர்ந்த பொருள் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற எண்ணம் வருது. அது அரை வினாடி இருந்துட்டு போயிடும். நம்ம வந்து அதை எதிர்த்து போராடுறோம். என்ன போராடுறோம், அதை பற்றிய சிந்தனை நமக்கு. ஆகா, இந்த விலை உயர்ந்த பொருள் அழிஞ்சு போயிருக்க கூடாது, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினோம், ஏன் இவன் இப்படி பண்ணதுனாலதானே அழிஞ்சு போச்சு, இதை என்னால தாங்கவே முடியல, என்னால ஏத்துக்கவே முடியல, இது வந்து என்னோட ஃப்ரெண்டு ப்ரெசன்ட் பண்ணது, என்னால முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அந்த மனசுல போட்டு போட்டு அதை பற்றிய சிந்தனைய அதிகமாக்குறோம். அப்ப நம்ம அந்த சிந்தனையை அதிகமாக்கும் போது அது அடிமனதுக்கு போயிடும். அப்ப அடிமனதுக்கு போன உடனே அந்த மன இயல்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மன அனுபவம் கிடைக்குது, துன்பம் கிடைக்குது, துயரம் கிடைக்குது. இப்ப அந்த சிந்தனையை திருப்பி திருப்பி செஞ்சு நம்ம அடிமனதுக்கு கொண்டு போனதுனால நமக்கு அடிமனம் வந்து அதோட மன இயல்பை நமக்கு வெளிப்படுத்துது. அதோட மன இயல்பு ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒன்று, அது வந்து துயரத்தை நமக்கு வெளிப்படுத்து. துயரத்தை வெளிப்படுத்தின உடனே நம்ம விடுவோமா, விட மாட்டோம். திருப்பி ரெண்டாவது நினைக்கிறோம், ஐயோ அந்த பொருள் அழிஞ்சு போயிருக்க கூடாது அப்படின்னு, இதனால எனக்கு இவ்வளவு மன கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம அந்த துயரத்தையும் சேர்த்து, ஏன் இந்த மன துயரம் வருதுன்னு, ஐயோ மன துயரம் நம்மளுக்கு ரொம்ப வருது, சாப்பிட முடியல, தூங்க முடியல, அதே நினைப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சிந்தனை பண்றோம். எதையெல்லாம் சேர்த்து சிந்தனை பண்றோம், இந்த விலை உயர்ந்த பொருள் அழிஞ்சு போச்சுங்கிற யதார்த்தமானத நம்ம அழிஞ்சிருக்க கூடாதுங்கிற ஒரு சிந்தனை, அது சிந்தனை வந்த உடனே நம்மளுக்கு மன கஷ்டம், ஐயோ மன கஷ்டமும் வந்திருக்க கூடாது என்ன பண்றது அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணோம். சோ இப்ப இந்த நிகழ்வு துயரம் ரெண்டும் சேர்ந்து அடிமனத்துக்கு, இந்த அடிமனம் வந்து அதோட மன இயல்புக்கு ஏற்ற மாதிரி அதோட அனுபவத்தை வெளிப்படுது. எப்படி, அகைன் துயரம், புதுப்பிக்கப்பட்ட துயரம். முதல்ல ஒரு துயரம், இது வந்து புதுப்பிக்கப்பட்ட துயரம். அப்ப நம்ம வந்து முதல்ல வந்த எண்ணத்தை நம்ம மேல்கொண்டு சிந்தனை போட்டு போட்டு அடிமனதுக்கு கொண்டு போய்
துயரத்தையும் போட்டு போட்டு அடிமனதுக்கு நம்மளா புதுப்பிச்சதுனால அதுல ஒரு மாய சுழற்சி ஏற்படும். இந்த சுழற்சி தான் நமக்கு அந்த அனுபவம் தொடர் அனுபவம் மாதிரி தோணும். ஆனா அனுபவத்தோட ஆயுள் அரை வினாடிதான். நம்ம அதை புடிச்சு இழுத்து கொண்டு போனதுனால அந்த அனுபவம் வந்து ரொம்ப நாள் நீண்ட நேரம் இருக்கிற மாதிரியும் அது மன கஷ்டம் ரொம்ப மன துயரத்தை கொடுக்குற மாதிரி வரும். அப்போ அடிமனதோட இயல்புக்கு ஏற்ப அனுபவ வெளிப்பாடு வந்துகிட்டே இருக்கும். அப்ப விரும்பத்தகாத நிகழ்வை நம்ம மீண்டும் மீண்டும் அடிமனதுல பதிவு செய்யும், அதனாலதான் துயரம் வரும். அப்ப விரும்பத்தகாத நிகழ்வை மீண்டும் மீண்டும் அடிமனத்துல பதிவு செய்யாம இருந்தா எதிரான மன அனுபவமான துக்கம் துயரத்திலிருந்து விடுபடலாம். இதுதான் வந்து அனுபவத்தின் ஆயுள் அப்படிங்கறதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஐயாவோட டீச்சிங்கே அதுதானே நமக்கு, அதாவது எண்ணத்தை சிந்தனையா மாற்றக்கூடாது. அப்ப நம்ம சிந்தனை பண்ணி பண்ணி அடிமனத்துக்கு கொண்டு போய் அதை துயரமா மாறினதுனாலதான் நம்மளுக்கு மன துயரமே ஏற்படுது. இப்படிதான் மன கஷ்டம் நமக்கு வருது. அதனால அனுபவத்தை வந்து நம்ம ஈஸியா நம்ம எண்ணங்கள் வந்த உடனேயே நம்ம விட்டுட்டோம்னா இவ்வளவு பெரிய மன அனுபவமா நமக்கு மாறாது. ஏன்னா இயற்கையிலேயே அனுபவத்தோட ஆயுள் அரை வினாடிதான் அப்படிங்கிறத நம்ம இந்த சாப்டர்ல இருந்து பார்க்கணும். அதாவது எல்லாத்தையும் சேர்த்து ரிவ்யூ பண்ணணும்னா மன துயரத்தோட ஆணி வேர் என்ன, மன துயரத்தோட ஆணி வேர் என்ன, மறுதளிக்கும் மனோபாவம். யதார்த்தத்துல என்ன நடந்துட்டு இருக்கோ அத ஏத்துக்காம அத மறுதளிக்கிறது. இது இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு நம்ம விருப்பப்படுறது, அதனால வரக்கூடிய மன நெருக்கடி அதுதான் என்ன மன துயரம். அந்த மன துயரத்தோட ஆணிவேர் வந்து மறுதளிக்கும் மனோபாவம் சொல்லி. இப்ப இந்த மறுதளிக்கும் மனோபாவம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். அது வந்து விருப்பு வெறுப்பு, தவறு சரி, வேண்டுதல் வேண்டாமை, இந்த அம்சங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம மறுதளிப்பு மனோபாவம் நமக்கு ஏற்படும். சரி, அப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு கேட்டா அனுபவத்துக்கு ஆயுள் அரை வினாடிதான். நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும்போது அது சிந்தனையா மாத்தி அடிமனதுக்கு கொண்டு போய் நம்மளையே திருப்பி திருப்பி ரினியூ பண்ணி அதை புதுப்பிச்சாலொழிய அதுக்கு இருப்பு நிலை கிடையாது. நம்மளா புதுப்பிச்சு புதுப்பிச்சுதான் நம்ம மன துயரத்தை வாங்கிக்கிறோம். அதாவது அடிமனத்துக்கு கொண்டு போனாதான் துயரம் வரும். அடிமனது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். அது இயற்கையானது, அதை மாற்ற முடியாது. நம்ம அடிமனதுக்கு கொண்டு போனா அதுக்கு அதுக்குரிய மன அனுபவம் துயரம் நமக்கு வரும். அதனால அந்த மறுதளிப்பு மனோபாவத்தை நம்ம எண்ணத்தை சிந்தனையா மாத்தாம அடிமனத்துக்கு கொண்டு போகாம இருந்தோம்னாலே நம்ம வந்து இந்த துயரம் அப்படிங்கிற மன அனுபவத்திலிருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறது தான் இந்த அனுபவத்தின் ஆயுள் அப்படிங்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தா கேட்கலாம். சந்தேகம் யாரும் வேண்டாம் பண்ணலாம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, யாராவது கேட்கறாங்க. சரி ஓகேங்க. நட்ராஜ் அவங்க ஹேண்ட் ரைட் பண்ணுங்க, நான் மியூட் பண்ணுறேன்.
ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க. மேம், இப்ப சொன்னீங்க அது ஆள் மனசுல எடுத்துட்டு போக கூடாது, போனாதான் வந்து அது மேல மேல அந்த பதிவுகள் இதாகுதுன்ட்டு. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியாம நிறைய நம்ம பதிவு பண்ணிட்டோம் இல்லைங்களா, ஆமா, அதை எப்படி மேம் இப்போ அதே ஞாபகம் தானே வருது அடிக்கடி, ஓ இல்ல பதிஞ்சது தானே அததான் போகுது. நீங்க கடந்து போயிடணும். அதாவது அந்த ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே அடி மனதுல பதிஞ்சிருச்சு, அது திருப்பி வருதுன்னு கேக்குறீங்க இல்லையா? அது ஆமாங்க வந்து மேம். நம்மளுக்கு சிந்தனையா வரும் ஆமா இல்லையா? ஆமா அதை திருப்பி நம்ம வந்து அகைன் அது மேல எண்ணங்கள் போட்டு போட்டு நம்ம அடி மனதுக்கு கொண்டு போகாம ஆ அதுல இருந்து விடுபடணும். எப்படி விடுபடுறது அப்படின்னா, நம்ம வேற ஏதாவது மைண்ட வந்து வேற எதுலயாவது டைவெர்ட் பண்ணிடணும். சில இப்ப அந்த டைம் மாதிரி ஒரு டைவர்ட். சிந்தனை வரும்போது நம்ம ஏதாவது ஒரு வேலையில முழு மூச்சா ஈடுபடலாம், அல்லது நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு காரியம் செய்யலாம். அந்த மாதிரி நம்மளா முயற்சி செய்து மைண்ட டைவர்ட் பண்ணணும். ஓ அந்த மாதிரி பண்ணணும்னா நம்ம அடி மனசுக்கு போக விடாம பண்ணலாம். மேம், சில டைம் நம்ம என்னதான் வேற இதுல இன்வால்வ் ஆனாலும் அது டைவர்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கே மேம். ஆமா, கஷ்டமா தான் இருக்கும். அந்த மாதிரி அனுபவங்கள் நமக்கு வரும்போது டைவெர்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். அப்ப வந்து ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை அப்படி விட்டுருங்கிறாங்க. நீங்க ஐயோ அது வந்து கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. அது பாடு வந்துட்டு போயிட்டே இருக்கு. நீங்க வேற எதுல டைவெர்ட் பண்ணும்போது ஒரு 50% டைவெர்ட் ஆகும்ல, ஆமா மீதி ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. அது பாடு ஓடிக்கிட்டு இருக்குன்னு நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா அது ஆமா நாளடைவுல அது வந்து இல்லாம போயிடும். ஓகே ஏன்னா நம்ம ஐயாவோட டீச்சிங்கே அதுதானே, ஆமா ஐயாவோட டீச்சிங்கே அதுதான். அதாவது நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா அந்த எண்ணங்கள் வந்து தன்னால போயிட்டே இருக்கும். இப்போ சிந்தனை என்ன வந்தாலும் நம்ம எப்ப நம்மளுக்கு அது சிந்திச்சுட்டே இருக்கும் அதை பத்தி அப்படின்னு எப்ப தெரியுதோ அப்ப விட்டுரலாம், விட்டுரலாம். இல்ல நம்ம அதை எதிர்த்து போராடணும்னு வேண்டாம், அதை எதிர்த்து போராடணும்னு வேண்டாம். வேற எதுக்காக டைவெர்ட் பண்ணும்போது அது தன்னாலேயே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இல்லப்பா அது வந்துகிட்டே தான் இருக்குன்னா அது பாடு வந்துட்டு போகுது, நம்ம பாடு வேலை பாதி வேலை பார்த்துக்கிட்டு அந்த சிந்தனை அது பாடு வந்துட்டு போகுதுன்னு அதை கண்டுக்காம விட்டுருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிடும் நாளடைவில். மேம், இப்போ எண்ணங்களுக்கு அது ஓகேங்க மேம். இப்போ அது ஆ நம்ம உடம்புல அது பாதிப்பு தெரியுது அப்படின்னா, ஒரு பதட்டமோ ஒரு நடுக்கமோ அப்படி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது உடம்புல அது தெரியுது, அப்போ அதை ஆமா, வந்து எப்படி மேம் டைவர்ட் பண்ணிக்கிறது? அதாவது நம்மளுக்கு நெகட்டிவா எண்ணங்கள் வரும்போது நம்மளுக்கு உடம்புல சில மாற்றங்கள் வரதான் செய்யும். இப்போ ஹார்ட் பீட் வரவும் செய்யும். கடுமையா நடிச்சுக்குது ஆமா அந்த மாதிரி ஆமா அப்படி இருக்கும்போது, இப்போ நம்ம டைவர்ட் பண்ணிக்கிட்டாலும் இந்த உடம்புல இருக்கிறது டக்குன்னு சரியாகிறது இல்லை, அது இருந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பயம் இருக்கு, உடம்புல இப்படி இருக்கே நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வேற வருது கூடவே. இது அதுதான், அந்த மாதிரி எண்ணங்களை விட்டுருங்க. அதாவது தைரியமா இருக்க வேண்டியதான். என்ன நடந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல நம்மளா தைரியத்தை வரவழைக்கும் போது இந்த பயம் எல்லாம் ஓடி போயிடும். இல்ல உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது இருக்கும் இல்லையா, விருப்பமான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா இருக்கும். அந்த ஓகே மாதிரி விஷயத்துல நீங்க டைவர்ட் பண்ணுங்க. டைவர்ட் பண்ணும்போது அந்த உடம்புல பதட்டம் இதெல்லாம் இருந்தாலும் அதை கண்டுக்காதீங்க, அது எப்பவுமே இருக்காது, சரியா போயிடும். ஓகே நாளடைவில் அது குறைஞ்சிரும். ஓகே மேம், அது அதையுமே கண்டு மறுதளிக்காம அது பாடு இருந்துட்டு போகுது அப்படின்னு விடுங்க, அது போயிடும். நம்ம ஓகே அதை மேம். எதிர்த்து போராடினாதான் உங்களுக்கு அது வலுப்பெறும். இப்ப சொன்னோம்ல நம்ம மறுதளிக்கும் மனோபாவம் வந்து ரொம்ப, ஏதாவது ஒரு இதை வந்து நம்ம இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப அதோட ஸ்ட்ரெயின் பண்ணணும்னா அது இருக்கும், ஓகே மேம், ஓகே. அது ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம அதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு பெரிய பாதிப்பா நமக்கு இருக்காது. உடம்புல நீங்க சொல்றீங்க சின்ன பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நாளடைவுல சரியாயிடும். திருப்பி உடம்பு பாதிச்சிருச்சே அப்படின்லாம் நினைக்காதீங்க, ஓகே மேம், சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும், ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் மேம். தீர்வு இருக்கு. ஓகேங்க, அடுத்து வந்து
சாயரம் அவங்க சயின்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க அம்மா வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. இப்போ நீங்க வந்து இந்த 8, 9, 10 இன்னைக்கு டிஸ்கஷன் பண்ணிக்க, அந்த ஆமா, புக்கில் இருக்கிற கருத்து தான் நீங்க சொல்றீங்க. என்னமா புக்ல இருக்குது அந்த 3 சப்ஜெக்ட் உண்ட மூணு சாப்டர். கருத்து, மூணு சாப்டர்லயும் அந்த எசன்ஸை தானே சொல்றீங்க. ஆமா, எசன்ஸ்னா அது அப்படி பார்ட் ஆஃப் இல்லாம அந்த ரெண்டு புக்கை மூணு. வாசி எசன்ஸ் சொன்னா, கருத்து சொன்னா எப்படி இருக்கும் வந்து யோசிச்சேன். புக்கு அது ஃபுல்லா கிட்டத்தட்ட அது அந்த புக்கை வாசிச்சா என்னென்ன கருத்து இருக்குமோ அது ஃபுல்லா இதுல வந்துருச்சு. இப்ப எசன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, மன துயரத்தின் ஆணிவேர் என்ன? மறுதளிக்கும் மனோபாவம். மறுதளிக்கும் மனோபாவம் ஏன் வருது? வேண்டுதல் வேண்டாமே, சரி தவறு விருப்பு வெறுப்பு. அப்ப அனுபவத்தின் ஆயுள் என்ன? அரை வினாடி, அதை விட்டா போது. இவ்வளவுதான் எசன்ஸ். இப்ப புக்ல ஆமா, உள்ளதை சொல்லி நான் எக்ஸ்பிளைன் புக்கில் பண்ணி உள்ள கண்டேக்க. மனதான் வச்சு. அப்ப அவர் இப்போ ஐயா சொன்னது அப்படியே வாசி கேக்கல, அந்த ஏதோ ஃபுல்லா இன்னும் கிளியரா தெரியுமோ அப்படின்னு எனக்கு ஒரு இது, இல்ல, ஃபுல்லா உங்களுக்கு அந்த ஐயாவோட புக்க புக்ல ஃபுல்லா வந்து படிச்ச மாதிரியும் இருக்கும். என்னட்ட புக் இருக்கு, புரியுது. அது வாசி கேக்க, ஃபுல்லா வாசி கேக்க, ஐயா சொன்ன முழு கருத்தும் எசன்ஸ் அண்ட் இல்லாம முழு கருத்துமே அதுல இன்க்ளூட் ஆகும், கூட விளக்கமா இருக்குமோ அப்படின்னு தோணிச்சு. இப்ப நீங்க சென்ஸ் இல்ல, மட்டும் சொல்லுங்க, ஐயாவோட சொன்ன புக்க எல்லா வந்து முழு கருத்துமே இதுல இருக்குமா? நான் இதுவரை உள்ள எல்லா சாப்டர்லயுமே ஐயா சொன்ன கருத்து எதுவுமே விடல. அதே மாதிரி இந்த அதுல மூணு நிறைய பேப்பர்லயும். பேஜஸ் இருக்குது, நிறைய பேஜஸ் இருக்குது தானே அந்த 3 டாபிக்லயும். அப்ப ஆமா, அதை நீங்க நீங்க ஒரு படிச்சு பாருங்க, நீங்க படிச்சு பாருங்க, இது அதுல உள்ள கருத்து எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அது அப்படி வாசி கேக்க ஏதோ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. மெட்டாக்களுக்கு என்ன மாதிரின்னு சரிம்மா, தெரியல. நான் இன்னும் ட்ரை பண்றேன். அதாவது அது ரிப்பீட்டா இருக்கிறத மட்டும் நான் விட்டுட்டு மீதி எல்லாமே சொல்லியிருக்கேன். சரி சரி, நான் இந்த புக் இருக்கு நான் கருத்துக்கள் வந்து 2-3 தடவை சொல்லியிருப்பாங்க, அதை நான் ஒரு தடவை சொல்றேன், அவ்வளவுதான். சொல்லப்பட்ட கருத்தே திருப்பி ரிப்பீட் ஆகும்போது அதை விட்டுட்டு நான் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி சரி ஐயா சொன்ன கருத்துல எதையுமே நான் விடல. சரி. அடுத்தது இவங்க வந்து அந்த இதுக்கு முன்ன ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அவங்க வந்து அது மறக்கிறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயங்களையும், இப்ப ஆமா, பாஸ்ட்ல ஒவ்வொரு சம்பவங்களையும், இங்க எத்தனை விஷயம், இப்போ கரண்ட்ல ஒரு பிரச்சனை வந்து நாங்க அதை மறக்க முடியாம சவ பண்ணிட்டு இருப்போம், அதை விட முடியாம ஒரு பொருள் பெற்றையோ ஒரு நபரையோ விட முடியாம கவலைப்பட்டுட்டு இருப்போம். ஆனா எங்கட பாஸ்ட்ல எத்தனையோ பொருள் அப்படி இழந்திருப்போம், எத்தனையோ நபர்களை இழந்திருப்போம், அந்த கவலையில இருந்து நாங்க விடுபட்டு வந்துதான் இருக்கிறோம். சோ அது ஒரு அனுபவம் வச்சு ஏன் இவ்வளவு காலம் இழுத்தடிச்சு அந்த கவலைய பட்டு டைம வேஸ்ட் பண்ணி நாங்க ஆமா விடுபடணும், உடனே விட்டு அப்படி சிந்திச்சா போயிடலாம். ஆமாங்க. அதாவது நம்ம இவ்வளவு நாள் கழிச்சு விடுபடுறது, தன்னால அது நடந்திருக்கும். நம்ம திருப்பி திருப்பி அதை புதுப்பிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப லாங் டியூரேஷன்ல அது அந்த அனுபவம் நம்மளை விட்டு ஆமா, போயிருக்கும். ஆனா நம்ம அப்படி இன்ஸ்டன்டா நிறைய உடனே நிறைய பட்டிருக்க. அப்படி இப்போ கொஷன் கேட்டவங்களும் நிறைய பொருட்கள் இழந்திருப்பாங்க, நிறைய ஆமா நபர்களை விழுப்ப நபர்களை இழந்திருக்கலாம், அன்பு வச்சு ஆமா அப்படி எல்லாம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கும், சும்மா ஃப்ரெண்ட்ஸா கூட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, உயிர் தோழிகளா இருப்பாங்க, அப்புறம் ஒரு சமயம் அவங்களையே நாங்க அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு கூட அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம போயிருக்கு. ஸோ அதுல இருந்தெல்லாம் கவலைப்பட்டு கூட வெளியில வந்திருக்கோம். அது மாதிரிதான் இதுல இருந்து நாங்க எவ்வளவு கெதியாக வெளியில வர்றதுன்றது எங்களோட செல்ஃபிஷ் தான், நாங்க நம்மள நமக்காகத்தான் நாங்க அதுல இருந்து வெளியில வர பாக்குறோம், அடுத்தவங்களுக்காக இல்ல. நமக்கு தீமை செஞ்சவங்க ஜாலியா இருக்காங்க, நாம அதை நினைச்சு ஒரி பண்ணி நாம சவ பண்ணி நம்ம வாழ்க்கையே வீணடிக்கிறோம்ன்றத புரிஞ்சுக்கிட்டா, நம்ம சுயநலம் தான், நாம இதுல இருந்து விடுபடணும்ன்றது கூட நம்ம சுயநலம், நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்கு தான் நாங்க விடுபட நினைக்கிறோம். அதுதான். நன்றி. சரி, தேங்க்யூ. வேற யாராவது கேள்வி சந்தேகங்கள் இருக்கா?
வேற கேள்விகள் இல்லைன்னா முடிச்சுக்கலாம். சரி ஓகேங்க.